முன்னாள் சோவியத் நாடுகளான அஜர்பைஜான் மற்றும் அர்மீனியா ஆகியவற்றின் படைகளுக்கு இடையே நடைபெற்ற தாக்குதலில் டஜன் கணக்கான பேர் கொல்லப்பட்ட நிலையில் இரு நாடுகளிலும் சில பகுதிகளில் இராணுவ சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. நாகோர்னோ காராபாக் எனும் மலைப்பகுதி ஒன்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் மோதல் சமீபத்திய இந்த போரை தூண்டியுள்ளது. இரு நாடுகளும் உடனடியாக சண்டை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்கிறது ஐநா. இரு நாடுகள் இடையேயான போர் பதற்றத்தை தணிப்பதற்கு அமெரிக்கா முன்வருவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருநாட்டு இராணுவத்திற்கு இடையே திங்கட்கிழமை நடந்த சண்டையில் டஜன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. நாகோர்னோ காராபாக் பகுதி நிர்வாகம் 80 இராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மலைகள் சூழ்ந்த பகுதியான நாகோர்னோ காராபாக் பகுதிகள் யாருக்கு சொந்தம் என்பதுதான் பிரச்சினை. இதுகுறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள 2 தசாப்தங்கள் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். அஜர்பைஜான் மற்றும் அர்மீனியா ஆகிய இரு நாடுகளும் ஒருங்கிணைந்த சோவியத் ஒன்றியத்தின் பகுதிகளாக கடந்த காலங்களில் இருந்து வந்தன. 1991 சோவியத் ஒன்றிய கூட்டமைப்பு கலைக்கப்பட்ட பிறகு அர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் ஆகியவை தனித்தனி நாடுகளாக உருவாகின. இதில் அர்மீனியாவில் கிறிஸ்துவ மதத்தினரும் எண்ணெய் வளம் மிகுந்த அஜர்பைஜானில் இஸ்லாமிய மதத்தினரும் பெரும்பான்மையாக உள்ளனர். இரு நாடுகளையும் பிரிக்கும் எல்லையில் அமைந்துள்ள நாகோர்னோ காராபாக் என்ற சர்ச்சைக்குரிய பிராந்தியத்தில் 1988 முதல் மோதல் நடைபெற்று வருகிறது. 1994 இந்த சண்டை முடிவுக்கு வந்தது. இந்த போரில் 1000 மக்கள் பலியாகினர். மில்லியன் கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தனர். போரின் முடிவில் அந்த நாகோர்னோ காராபாக் பகுதிகள் அஜர்பைஜானின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் பிரிவினைவாத அர்மீனிய இனத்தவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அர்மீனிய அரசு இவர்களை கட்டுப்படுத்துகிறது. மலைப்பகுதியான இதன் பரப்பளவு 4400 சதுர கிலோமீட்டர்கள். கிறிஸ்தவ அர்மீனியர்களும் துருக்கிய இஸ்லாமியர்களும் இங்கு வசிக்கின்றனர். அஜர்பைஜானின் ஒரு பகுதியாக சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டு இருந்தாலும் அர்மீனிய இனத்தவர்களே இங்கு அதிகம். 1988 முதல் 1994 இடையே இருதரப்புக்கும் நடந்த சண்டையில் 30,000 பேர் பலியாகினர். 1,000,000 பேர் புலம் பெயர்ந்தனர். ரஷ்யாவின் இராணுவ தளம் அர்மீனியாவில் உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான இந்த போர் பல நாடுகளுக்கு பரவும் என அச்சமும் கவலையும் நிலவுகிறது. குறிப்பாக அண்டை நாடுகளான துருக்கி, ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இந்த சிக்கலில் தலையிடலாம் என்ற கவலை நிலவுகிறது. குறிப்பாக எண்ணெய் குழாய்கள் இந்த பகுதியின் வழியே செல்கின்றன. பல நாடுகள் தலையிட்டதால் 1994 இரு நாடுகளுக்கு இடையேயான சண்டை முடிவுக்கு வந்திருந்தாலும் 2016 முதல் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் நிலவுகிறது. இந்த 4 மட்டும் குறைந்தது 200 பேர் இதன் காரணமாக பலியாகியுள்ளனர். அஜர்பைஜானுடன் துருக்கி நெருக்கமான உறவை பேணி வருகிறது. அர்மீனியாவுடன் ரஷ்யா நெருக்கமாக இருந்தாலும் அஜர்பைஜானுடனும் நல்லுறவை பேணி வருகிறது. ரஷ்யா இரு நாடுகளிடையே உடனடி போர் நிறுத்தத்தை கோரியுள்ளது. துருக்கி அதிபர் எர்துவான் அர்மீனியா தனது ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரியுள்ளார். இதன் மூலமாக மட்டுமே போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும் என அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அஜர்பைஜானை எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லுமாறு எர்துவானின் தலைமை ஆலோசகர் செவிக் அந்நாட்டிடம் கூறியுள்ளார். BBCயிடம் பேசிய அர்மீனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோக்ரப், அமைதி ஒப்பந்தத்தை நாசம் செய்தது அஜர்பைஜான் தான், நாங்கள் தற்காப்பு நடவடிக்கையில்தான் ஈடுபட்டுள்ளோம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அர்மீனியாதான் ஆத்திரமூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டது, நாங்கள் எதிர் நடவடிக்கையில்தான் ஈடுபட்டோம் என்கிறது அஜர்பைஜான். ஐநா செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்ரஸ் நிலைமை கவலை அளிப்பதாக கூறியுள்ளார். இருதரப்பும் சண்டையை நிறுத்த வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருநாட்டு தலைவர்களுடன் அவசர பேச்சுவார்த்தை நடத்தினார். அர்மீனிய மக்கள் அதிக எண்ணிக்கையில் வாழும் பிரான்ஸ் போர் நிறுத்தத்தையும் பேச்சுவார்த்தையும் கோரியுள்ளது. இரு நாடுகளுடனும் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஈரான் அஜர்பைஜான் மற்றும் அர்மீனியா இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்வதாக கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை கோரியுள்ளார்.